கோவை குனியம்பூர் ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரியில் மத்திய அரசின் புதிதாக பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நியமன கடிதங்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழங்கினார். ரோஜ்கர் மேளா நாடு முழுவதும் 46 இடங்களில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை குனியம்புத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற மேளா நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் அஞ்சல் துறை, மத்திய கலத்துறை, வங்கி மற்றும் இந்திய உணவுக் கழகம் போன்ற துறைகளில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட 158 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். முன்னதாக காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கி மத்திய அரசு பணியாளர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எல் முருகன் கூறுகையில், அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வேலை கொடுக்கும் திட்டம், ரோஜ்கார் மேளா என்று சொல்லக்கூடிய வேலை கொடுக்கும் அந்த திட்டத்தினுடைய 9வது பாட்டு, கிட்டத்தட்ட 900,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நாடு முழுவதும் 51,000 பேருக்கு இன்றைக்கு வேலை அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் இன்றைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை பகுதியினுடைய போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கோவையில் பொறுத்தளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான அவர்கள் அதிக அளவில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 பேர் இங்கே ஆர்டர் வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆகஸ்ட்டு 2022 செங்கோட்டையில் மக்கள் மத்தியில் ஒரு வருடத்திற்குள் 1,000,000 பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். சொன்னதை சொன்னபடி கிட்டத்தட்ட 900,000 பேருக்கு இன்றையோட வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் ஆகஸ்ட்டில் சொன்னார், நவம்பரில் ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு அந்த முகாம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த முகாமோட 900,000 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 100,000 பேருக்கு இன்னும் 2 முகாம்கள் இருக்கிறது. அந்த முகாம்களில் 1,000,000 பேருக்கும் கொடுக்கப்படும். அதே போல் மத்திய அரசாங்கத்தில் 1,000,000 பேருக்கு கொடுக்கறதோடு இல்லாமல் என்டிஏ அரசாங்கம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த அரசாங்கங்கள் அந்தந்த ஸ்டேட்டில் அவர்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு வேலைகளை கொடுக்க வேண்டும் என்பது, அதுவும் அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு இந்தியா, புது இந்தியாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த இந்த 9 ஆண்டுகளில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தலைமையின் கீழ் இந்த அரசாங்கம் சேவை, குட் கவர்னன்ஸ், ஏழை மக்களினுடைய நலன் அதை மையமாக கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சந்திராயன் 3 மிஷன் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை கொடுத்தது. அதே போல் G20 இன்றைக்கு உலக நாடுகள்லாம் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். G20-னுடைய ஒரு மாநாடை இந்தியாவில் ஒரு சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உலக நாடுகளினுடைய தலைவர்கள் பெரிய ஒரு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த G20-ல் நாம் அனைவரும் என்ன ஒரு சிறப்புனா, இது மக்களினுடைய பங்களிப்போடு ஜன் லோக் பாக்தர் என்று சொல்லுவார்கள், இந்தியாவில் இருந்த அனைத்து முக்கியமான பகுதிகளிலையும் கூட இந்த G20-னுடைய மாநாடுகள் நடந்தது. இதே இடத்துல தான் நம்மளுடைய Y20 என்ற அந்த G20 சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்தது. கோயம்புத்தூரில் Science20-னுடைய மாநாடு நடந்தது. அக்கா அவர்களில் வந்து Y20 என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மகளிர் சம்பந்தமான அந்த மாநாடுகள் நடந்தது. L20 என்று லேபர்கள் சம்பந்தமான மாநாடு நடந்தது. இதெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் நடந்தது. நம்மளுடைய சென்னையில், நம்மளுடைய கோயம்புத்தூரில், நம்மளுடைய கொச்சினில், மகாபலிபுரத்தில் இப்படி இந்த G20 வந்து ஒரு உலக அளவிலான மாநாடு. அந்த மாநாடை நம்மளுடைய மக்கள் பங்கு பெறுந்து அளவுக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். அதில் நம்மெல்லாம் ஒரு பார்ட், நம்மெல்லாம் ஒரு உறுப்பினர் என்பதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது.